பாரம்பரிய சமையல் நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போறேன் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நான் இன்னைக்கு வந்து பிரெட் அல்வா தான் செய்ய போறேன் நான் வந்து 5 பிரெட் எடுத்திருக்கேன் நம்ம பிரெட் வந்து சைடுல இருக்கிற ப்ரவுன் கலர் இருக்குது கட் பண்ணிட்டு சின்ன சின்னதா இது போல ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு நான் வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன் 1/4 கப் பாலும் 1/4 கப் கிட்ட தண்ணியை சேர்த்து 1 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன் சுகர் 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன் நெய் அது கூட கொஞ்சமா முந்திரி ஒரு 6-7 நோஸ் கிட்ட முந்திரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பாதாம் கொஞ்சமா திராட்சை கொஞ்சம் ஏலக்காய் பொடி அவ்வளோதான் வாங்க எப்படி செய்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கனமான ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் காய்ஞ்சதும் இது கூட எடுத்து வச்சிருக்கேன் பாதாமும் முந்திரி மட்டும் சேர்த்துக்கோங்க திராட்சை சேர்க்க வேண்டாம் இதை ஃப்ரை பண்ணி வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாதாமும் முந்திரியும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ட்ரை கிரேப்ஸை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல ஒரே 1 செகண்ட் இருந்தால் போதும் அவ்வளோதாங்க இதை மாற்றி வச்சுக்கோங்க இதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட்டையும் சேர்த்துக்கலாம் பிரெட்டை கருகாமல் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நெய்யில் அவ்வளோதான் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ இந்த பேனில் பால் காய வச்சுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் பாலில் ஒரு கொதி வரப்போது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே 1 நிமிஷம் அப்படியே கிண்டி விடுங்க இது கூட நான் 1/4 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பவுட்ரு சொன்னாங்களா அதை சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே 1 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கிறேன் இந்த ப்ரெட்டு பாலோட நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இது நல்லா அப்படியே இப்போ பால் ஃபுல்லாக பிரெட்ல ஃபுல்லாகவே இழுத்துக்குச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் 1/4 கப் அளவு சக்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படியே நல்லா கிண்டி விடுங்க இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பாதாம் முந்திரிலாம் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே நல்லா இது பண்ணிக்கோங்க இது பண்ணாக்கா அடி பிடிக்கக்கூடாது அப்போ தான் நம்ம செய்கிற அல்வா சரியாக இருக்குன்ட்டு தெரியும் ரொம்பவே சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க இதை பாருங்கள் நெய் ஃபுல்லாக இழுத்துருச்சு லாஸ்ட்டில் வந்து அந்த நெய்யே வந்து நல்லா திரிஞ்சு வருது வெளியில் அந்தளவுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்போ தாங்க இது பாருங்கள் எங்கேயுமே ஒட்டவே இல்லை அப்போதான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான பிரெட் அல்வா ரெடி இன்னும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு வாசனை நல்லா கமகமான வருது எப்படி இருக்கு நித்தி